வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அக்கவுண்டிங் லைப்ரரி லாஸ்ட் கிளாஸில் கன்சைன்மெண்ட்டுடைய தியரி பார்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் கன்சைன்மெண்ட்டுடைய ஃபார்மட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம் இப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்மை நம்ம பார்க்க போகிறோம் சம் போகலாம் மிஸ்டர் ஜே ஆஃப் டெல்லி கன்சைன்ட் 300 டின்ஸ் ஆஃப் ஆயில் டு மிஸ்டர் என் ஆஃப் சென்னை இன்வாய்ஸ்டு அட் ருபீஸ் 200 பெர் டின் Mr. J paid rupees 2000 as carriage and other expenses. The consignor draw a bill of exchange for rupees 16,000, which was later discounted at rupees 15,700. The consignee rented an account sale showing the following details. 280 din sold at rupees 250 per din. 20 din sold at rupees 260 per din. Storage and selling expenses rupees 5,000, clearing and cartage rupees 1,600, commission at rupees 6% on sales. The consignee send a site draft for the balance. Show the entries important ledger account in the books of consignor. அதாவது மிஸ்டர் ஜே அப்படிங்கிறவர் டெல்லியில் இருக்கார் அவர் கன்சைன்ட் அவர் தான் பொருட்களை தயாரிக்கிறார் அவர் தான் பொருட்களை தயாரிக்கிறார் கன்சைன்ட் ஸோ மிஸ்டர் ஜே அவர் கன்சைனார் 300 டின் 300 டின்னு ஆயிலை தயாரித்து மிஸ்டர் என் அப்படிங்கிறவர் சென்னையில் இருக்கார் அவர் தான் கன்சைனி அவருக்கு அனுப்புகிறார் அதனுடைய அடக்கம் 200 ரூபா ஒரு டின்னோட விலை அதனுடைய டின்னோட விலை 200 ரூபா ஸோ 300 டின்னு ஆயில் அனுப்புகிறாரு ஒரு டின்னோட விலை 200 ரூபா யாருக்கு மிஸ்டர் என் அவர் சென்னையில் இருக்கார் ஸோ ஜே அப்படிங்கிறவர் கன்சைனார் அவர் தான் பொருட்களை தயாரித்து அனுப்பக்கூடியவர் அது கன்சைனி மிஸ்டர் என் அப்படிங்கிறவர் கன்சைனி அதை வாங்கி விற்று கொடுக்கக்கூடியவர் கன்சைனி ஸோ அந்த பொருட்களை தயாரித்து அனுப்பும்போது என்ன மாதிரி செலவு செய்கிறாரு மிஸ்டர் ஜே அப்படிங்கிறவர் எவ்வளோ செலவு செய்கிறாருன்னா 2000 ரூபா கேரேஜ் அண்டு அதர் எக்ஸ்பென்சஸாக கன்சைனார் செலவு செய்கிறார் அதுக்கப்புறம் த கன்சைனார் ட்ரா எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ருபீஸ் 16,000 விச் வாஸ் லேட்டர் டிஸ்கவுண்ட் அட் ருபீஸ் 15,700 நம்ம தியரி பார்ட்லேயே சொல்லியிருக்கோம் ஃபார்மட் ஜேர்னல் என்ட்ரிஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்னா நம்ம கன்சைனார் பொருட்களை அனுப்பினோடனே கன்சைனிக்கிட்ட இருந்து முன்பணமாக ஏதாவது அமௌண்ட்டு கன்சைனார் வாங்கிக்குவார் அந்த முன்பணம் 3 விதமாக கன்சைனி கன்சைனாருக்கு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கோம் ஒன்று செக்காக கொடுப்பாரு இல்லை கேஷாக கொடுப்பாரு இல்லைன்னா பில்லு எழுதி கொடுப்பாரு அதே மாதிரி இங்கே 16,000 கன்சைனார் பில்லு எழுதுகிறாரு அதை கன்சைனி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அந்த அக்செப்ட் பண்ணது 16,000 அதை டிஸ்கவுண்ட் போக கன்சைனார் கையில் கிடைக்கிறது 15,700 ருபீஸ் கன்சைனார் கிடைக்குது ஸோ 16,000 ஒரு என்ட்ரி போடணும் 15,700 நம்மளுக்கு என்ட்ரி போட்டு தனியாக காமிக்கணும் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் கன்சைனார் அவருடைய செலவுகள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் கன்சைனி என்னென்ன மாதிரி பொருளை விற்கிறாரு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கீழே கொடுத்துருக்கான் கன்சைனி வந்து 280 டின்னை விற்றுருக்காரு ஒரு டின்னோட விலை 250 ரூபா மேனி அதுக்கப்புறம் 20 டின்னை விற்றுருக்காரு ஒரு டின்னோட விலை 260 ரூபா மேனி ஏற்கனவே கன்சைனார் மேலே ஒரு டின்னோட விலை 200 ரூபான்னு சொல்லியிருக்காரு ஆனால் 200 ரூபாயில் விற்கலாம் அதுக்கு மேலேயும் என்ன பண்ணலாம் கன்சைனி விற்கலாம் அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு 250 ரூபான்னு விற்றுருக்காரு 260 ரூபான்னு விற்றுருக்காரு அதாவது 280 டின்னை 250 ரூபா மேனி விற்றுருக்காரு 20 டின்னை 260 ரூபா மேனி விற்றுருக்காரு ஸோ இதை விற்கிறதுக்காக என்னென்ன மாதிரி செலவு பண்ணியிருக்காரு ஸ்டோரேஜ் அண்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு 5,000 செலவு பண்ணியிருக்காரு கிளியரிங் அண்டு கார்டேஜ் ருபீஸ் 1,600 ஸோ இதுக்கும் ஒரு 1,200 ரூபா நம்மளுக்கு செலவு பண்ணியிருக்காரு அது போக விற்றதுலேருந்து கமிஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு 6% கமிஷனாக கன்சைனி வாங்கியிருக்காரு ரிமைனிங் அமௌண்ட்டை டிராஃப்டாக கன்சைனாருக்கு கன்சைனி அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் இதில் கன்சைனாருடைய புக்கை மட்டும் போட சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கன்சைனார் புக்கை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி சொல்லத போகிறோம் கன்சைனார் கன்சைனிக்கு குட்ஸை சென்ட் பண்ணுறாரு அதற்கான என்ட்ரி ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எட்டார் to goods sent on consignment account
அதாவது 300 மதிப்புள்ள பொருளை கன்சைனர் கன்சைனிக்கு அனுப்புறாரு. 300 மதிப்புள்ள பொருளை கன்சைனர் கன்சைனிக்கு அனுப்புறாரு. ஒரு பொருளுடைய மதிப்பு 200. ஸோ இப்போ 300 × 200, ஸோ டோட்டலாக 60,000. ஸோ இதான் ஃபஸ்ட் என்ட்ரி. கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டு குட் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், கன்சைனார் கன்சைனிக்கு குட்ஸை சென்ட் பண்ணுறாரு. ஸோ எவ்வளவு 300 டின் ஆயில் வந்து ஒரு டின்னோட விலை 200 அப்படின்னு சொல்லி 300 × 200 = 60,000 கன்சைனார் கன்சைனிக்கு ஃபஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ ரெண்டாவது என்ட்ரி, கன்சைனார் செய்த செலவு, அனுப்பிட்டு செய்னர் செய்த செலவு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், செலவு கன்சைனார் செய்தாலும் கன்சைனி செய்தாலும் அது கன்சைன்மெண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும் அதுங்கனால. ஸோ இப்போ செகண்ட் என்ட்ரி, கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார் கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார் டு கேஷ் ஆர் பேங்க், டு கேஷ் ஆர் பேங்க், நம்ம எது வேணாலும் கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சைனி கன்சைனார் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, பீயிங் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை கன்சைனார். ஸோ கன்சைனார் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பண்ணுறாரு, 2000 கேரேஜ் அண்டு அதர் எக்ஸ்பென்சஸாக செலவு பண்ணுறாரு. ஸோ அந்த 2000 நம்ம இங்கே என்ட்ரியில் கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டார் டூ குட் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், கன்சைனார் கன்சைனிக்கு குட்ஸ் சென்ட் பண்ணுறாரு, அதற்கான என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி, கன்சைனார் செய்த செலவு. ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டார் டூ கேஷ் ஆர் பேங்க், அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ 2000 வந்து கன்சைனார் செலவு பண்ணியிருக்காரு, அது கேரேஜாகவும் அதர் எக்ஸ்பென்ஸாகவும் செலவு பண்ணியிருக்காரு, அதை நம்ம இங்கே நம்ம காட்டிட்டோம். ஸோ மூணாவது என்ட்ரி, அட்வான்ஸ் எதுவும் கன்சைனிடமிருந்து கன்சைனார் வாங்கியிருந்தா அந்த என்ட்ரி நம்ம போடணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே நம்மளுக்கு அட்வான்ஸு 16,000 பில் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டட்டார், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டட்டார் டு யார், கன்சைனி மிஸ்டர் என், ஸோ மிஸ்டர் என் கன்சைனி எவ்வளவு பில் அமௌண்ட்டு, 16,000 பில் அமௌண்ட்டு, பீயிங் ஸோ பில்லோட அமௌண்ட்டு 16,000, பீயிங் அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கன்சைனி. ஸோ கன்சைனிடமிருந்து கன்சைனார் பில்லாக எழுதிக்கிறாரு. ஸோ கன்சைனாருக்கு டெபிட் வார்ட் கம்ஸ் இன், பில்லு உள்ளே வருது, அதனால் பில்ஸ் ரிசீவபிள். யார் தர்றா, மிஸ்டர் என் கன்சைனி தர்றாரு, தருவரை வர வைக்கணும் இல்லையா, கிரெடிட் த கிவர். ஸோ அதனால் மிஸ்டர் என் அப்படிங்கிற கன்சைனி நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம், பில்ஸ் ரிசீவபிளை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ 16,000. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி, இந்த 16,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், அதுக்கான என்ட்ரி ஃபோர்த் என்ட்ரி. டிஸ்கவுண்ட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டார் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் ப்ராக்கெட்டில் நம்ம டிஸ்கவுண்ட்டை காமிக்கணும். டூ பில்லை தான் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டார் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் ப்ராக்கெட்டில் டிஸ்கவுண்ட்டை காமிக்கிறோம். ஸோ டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பீயிங் பில் டிஸ்கவுண்ட், பீயிங் பில் டிஸ்கவுண்ட். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு, 15,700 பேங்க்கில் 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் சார்ஜு. ஸோ பில்லோட அமௌண்ட்டு 16,000. ஸோ 16,000 உள்ள பில்லை 300 டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு கன்சைனார் பெறாரு, 15,700 ருபீஸை கன்சைனார் பெறாரு. அதனால் பேங்க்கை நம்ம டெபிட் பண்ணி 15,700
கன்சைன்மெண்ட்னு காமிக்கிறோம். ஏன்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறது இந்த இடத்துல செலவு, கன்சைன்மெண்ட்டுக்கு தான் செலவு. செலவு எல்லாத்தையுமே நம்ம கன்சைன்மெண்ட்டில் டெபிட் பண்ணணுங்கிறதுனால கன்சைன்மெண்ட்டை டெபிட் பண்ணுறோம், ப்ராக்கெட்டில் டிஸ்கவுண்ட்டுன்னு எழுதுகிறோம். ஸோ அது ஒரு 300 ருபீஸ். எதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், அதனால் பில்லை நம்ம கிரெடிட் பண்ணி காமிக்கிறோம். பில்லோடைய வேல்யூ 16,000. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி கன்சைனி செய்த செலவுக்கான என்ட்ரி, ஃபோர்த் என்ட்ரி. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், செலவு யார் செய்கிறா, கன்சைனார் செய்தாலும் கன்சைனி செய்தாலும் நம்ம கன்சைன்மெண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். கன்சைனாரோட புக்கில் கன்சைன்மெண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். ஸோ இப்போ கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார், கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார் டு மிஸ்டர் என். இந்த இடத்துல யாரை கிரெடிட் பண்ணுறோம், கன்சைனியை கிரெடிட் பண்ணி காமிக்கிறோம். மிஸ்டர் என் அப்படிங்கிற ஒரு கன்சைனி, கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார் டு மிஸ்டர் என் பீயிங் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பெய்டு பை கன்சைனி. ஸோ கன்சைனி எவ்வளவு செலவு பண்ணுறாரு, ஸ்டோரேஜ் அண்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5,000 செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிளியரிங் அண்டு கார்டேஜ் அப்படின்னு சொல்லி 1,600 செலவு பண்ணுறாரு. ஸோ டோட்டலி 6,600 செலவு பண்ணுறார். ஸோ இது கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் என்ட்ரி கன்சைனி பொருளை விற்கிறார், அதுக்கான என்ட்ரி. ஸோ செலவு எல்லாமே கன்சைன்மெண்ட்டில் டெபிட் பண்ணது மாதிரி வருமானம் வந்துச்சுன்னா கன்சைன்மெண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்போ கன்சைன்மெண்ட் அந்த என்ட்ரி, கன்சைன்மெண்ட் அந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் கொண்டு போகணும். ஸோ எதை டெபிட் பண்ணணும், யார் விற்கிறா பொருளை, கன்சைனி. ஸோ மிஸ்டர் என் அக்கௌண்டட்டார், மிஸ்டர் என் அக்கௌண்டட்டார் டு கன்சைன்மெண்ட், மிஸ்டர் என் அக்கௌண்டட்டார் டு கன்சைன்மெண்ட் எவ்வளவு பொருளை விற்கிறாரு, பீயிங் கேஷியல்ஸ், பீயிங் கேஷியல்ஸ் எவ்வளவு பொருளை விற்கிறாரு, 250 பொருளை விற்கிறாரு. ஃபஸ்ட்டு 280 பொருளை விற்கிறாரு. ஒரு பொருளுடைய விலை 250 ரூபா மேனி, 280 பொருளை விற்கிறாரு, ஒரு பொருளுடைய விலை 250 ரூபா மேனி. 20 பொருளை மறுபடியும் விற்கிறாரு, ஒரு பொருளுடைய விலை 260 ரூபா மேனி. நம்ம டோட்டலாக மல்டிபிள் பண்ணோம்னா 75,200. ஸோ 280 பொருளை விற்றுருக்காரு, ஒரு பொருளோட விலை 250 ரூபான்னு, 20 பொருளை மறுபடியும் விற்றுருக்காரு, ஒரு பொருளோட விலை 260 ரூபான்னு. இது எல்லாமே கேஷுக்கு தான் விற்றுருக்காரு. ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுறோம், 75,200 மொத்தமாக சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இது சேல்ஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அதுக்கடுத்து சேல்ஸ் பண்ணி முடித்தோன்னே அவருக்கு கமிஷன் கொடுக்கணும், அதுக்கான என்ட்ரி. கமிஷன் அப்படிங்கிறதும் கன்சைன்மெண்ட்டுக்கு செலவு தான். ஸோ இப்போ கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார், கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார் டு கன்சைனி மிஸ்டர் என் அக்கௌண்ட். இந்த கமிஷனுங்கிறது நம்ம சேல்ஸை பேஸ் பண்ணி கொடுப்போம். கமிஷனுங்கிறது எதை நம்ம பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னா, சேல்ஸை நம்ம பேஸ் பண்ணி கொடுப்போம். சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, 75,200 நம்ம எத்தனை பர்சன்டேஜ், 6% ஏற்கனவே சம்மில் சொல்லியிருக்கான். ஸோ எவ்வளவு பொருள் விற்றுருக்கோமோ அந்த விற்றதுக்காகத்தான் நம்ம கமிஷன் கொடுக்குறோம். 75,200 மதிப்புள்ள பொருளை விற்றுருக்கோம், அதுக்கு 6% நம்ம கமிஷனாக கொடுக்குறோம். ஸோ 75,200 × 6/100 அப்படின்னா 4,512 கன்சேனிக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன். ஸோ கமிஷன் எதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம், சேல்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். சேல்ஸ் வந்து 75,200 இருக்குது, 75,200 இருக்குது, 75,200 6% நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 6% 6/100 4,512 4,512 நம்ம கமிஷன் நம்ம கொடுக்குறோம்.
ஓகே இது கமிஷனுக்கான என்ட்ரி. இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் லெஜர் போட போகிறோம். அந்த லெஜர் போட்டதுக்கப்புறம் ரெண்டு ஜேர்னல் என்ட்ரிஸ், லெஜர் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் லெஜர்ஸை நம்ம போட போகிறோம். ஓகே இப்போ இம்பார்ட்டன்ட் லெஜர் மூணு லெஜர் தான் நம்ம போட போகிறோம். ஒன்று கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் கன்சைனியோடைய அக்கௌண்ட்டு. மூணு அக்கௌண்ட் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டோடைய லெஜர். லெஜர்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜேர்னல்லேருந்து எப்படி லெஜர் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியை பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ட்ரியில் கன்சைன்மெண்ட் டெபிட்டில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு? 60,000. ஸோ லெஜர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கன்சைன்மெண்ட்டோடைய லெஜர் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு என்ட்ரிலையும் கன்சைன்மெண்ட் டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு என்ட்ரிலையும் போய் கன்சைன்மெண்ட் டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கா. டெபிட்டில் இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் போய் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரெடிட்டை எழுதணும். கிரெடிட் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டெபிட்டில் எழுதணும். ஸோ ஓகே. ஸோ கன்சைன்மெண்ட் ஒவ்வொரு என்ட்ரிலையும் டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ட்ரியில் கன்சைன்மெண்ட் டெபிட்டில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் போகிறோம். குட் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 60,000 நம்ம எழுதிட்டோம். ஸோ ரெண்டாவது கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு கன்சைனார் செய்த செலவு. ஸோ கன்சைன்மெண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம். ஸோ கன்சைன்மெண்ட்டு டெபிட்டில் இருக்கும். ஸோ டெபிட் சைடில் போய் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பேங்க் இல்லையா, பேங்க் கிரெடிட்டில் இருக்கும். ஸோ அது அந்த பேங்க்கை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட்டில் எழுதுகிறோம். எக்ஸ்பென்சஸ்ங்களால் எவ்வளவு? 2,000. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது என்ட்ரி பில்ஸ் ரெசியபிள் டு கன்சைனி, அதாவது பில்ஸ் ரெசியபிள் டு மிஸ்டர் என் அப்படின்னு எழுதியிருப்போம். அதில் கன்சைன்மெண்ட் வரல, அதனால் அந்த என்ட்ரியை விட்டுறோம். நாலாவது என்ட்ரி அதை டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டார் கன்சைன்மெண்ட் ப்ராக்கெட்டில் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டார் டூ பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதியிருப்போம். ஸோ அதில் இந்த இடத்துல கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்டை காமிச்சிருப்போம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அதாவது ப்ராக்கெட்டில் டிஸ்கவுண்ட்னு எழுதிக்கிறோம். அந்த அமௌண்ட்டு 300 ருபீஸ். ஸோ அதுக்கடுத்த என்ட்ரி கமிஷன், கன்சைனியுடைய கமிஷனுக்கான என்ட்ரி. கமிஷனுங்கிறது செலவு தான், கன்சைன்மெண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் டு மிஸ்டர் என் அதாவது கமிஷன் 4,512 அதுக்கான என்ட்ரி அமௌண்ட். ஸோ அதுக்கடுத்து கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ், அதிலையும் கன்சைன்மெண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம். ஸோ கிரெடிட்டில் ஸோ மிஸ்டர் என் இருக்கும். ஸோ அதனால் அதை டெபிட்டில் எழுதுகிறோம். டு மிஸ்டர் என் எக்ஸ்பென்சஸ் 6,600. ஸோ கிரெடிட் சைடில் சேல்ஸ் இல்லையா, சேல்ஸ்னால் கன்சைன்மெண்ட் கிரெடிட்டில் இருக்கும். ஸோ அதனால் டெபிட் சைடில் கன்சைன் இருப்பார். ஸோ அப்போ டெபிட் சைடில் இருக்கக்கூடிய கன்சைனியை கிரெடிட் கொண்டாரோம் மிஸ்டர் என், அது சேல்ஸுக்கான என்ட்ரி 75,200. ஸோ ரெண்டு டோட்டல் நம்ம எந்த பக்கம் கூட இருக்குதுன்னு பார்க்குறோம், கிரெடிட் சைடில் தான் கூட இருக்குது 75,200, அதை ரெண்டு சைடில் எழுதுகிறோம். ஸோ டெபிட் அதிலேருந்து லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இல்லையா 1,788 இல்லையா 1,788 அப்படின்னு வருது. அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதுகிறோம். ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டூ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 1,788 இதுக்கு ஒரு என்ட்ரி எழுதிடுறோம். ஸோ இப்போ கன்சைன்மெண்ட்டுடைய ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு என்ட்ரி எழுதுகிறோம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இந்த இடத்துல கிரெடிட்டில் இருக்குது, கன்சைன்மெண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டூ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லெஜர் குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். இதை மூணாவதும் போடலாம். ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து கன்சைனி அப்படிங்கிற லெஜர் நம்ம போடணும். ஸோ இந்த இடத்துல வரிசையாக ஒரு என்ட்ரி வைஸாக நம்ம பார்க்கும்போது கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டூ குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் மொதல் என்ட்ரியிலே ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பராகவே கன்சைன்மெண்ட் போட்டோம். அது கீழே இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவதாகவே போட்டுறோம். ஸோ குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு ஒரே ஒரு இடத்து என்ட்ரியில் மட்டும்தான் இருக்கும், அது ஃபஸ்ட் என்ட்ரி கிரெடிட் சைடில் இருக்கும். அதனால் கிரெடிட் சைடில் போய் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டெபிட் சைடில் இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட்டை நம்ம எழுதுகிறோம். எவ்வளோதுன்னா 60,000. வேறு எங்கேயுமே குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இந்த பர்ச்சேஸுக்கு ஒரு என்ட்ரி எழுதுகிறோம், குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி எழுதுகிறோம். குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு 60,000 நம்ம இந்த இடத்துல எழுதிடுறோம். மூணாவது என்ட்ரி மூணாவது இம்பார்ட்டன்ட் லெஜர் கன்சைனியோடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். மிஸ்டர் என் அப்படிங்கிறவர் கன்சைனி. ஸோ ஒவ்வொரு என்ட்ரியிலையும் போய் கன்சைனி டெபிட்டில் இருந்துனா டெபிட் சைடில் எழுதணும், கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் எழுதணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ட்ரியில் கன்சைனி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டாட்டு குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எழுதியிருப்போம். செகண்ட் என்ட்ரிலையும் கன்சைனி எடுக்க வாய்ப்பு இல்லை, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டாட்டு பேங்க்குன்னு கன்சைனருடைய செலவு எழுதியிருப்போம். மூணாவது என்ட்ரியில் கன்சைனி கட்டாயம் இருக்கும், ஏன்னா
பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டட்டா டு கன்சைனி மிஸ்டர் என்னன்னு எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ மிஸ்டர் என் அப்படிங்கிறது கிரெடிட் செல் இருக்குது, கிரெடிட் செல்லில் போய் பை பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு எழுதுகிறோம் 16,000. ஸோ அதுக்கு அடுத்து அடுத்த என்ட்ரி நம்ம பார்க்குறோம். அடுத்த என்ட்ரியில் கன்சைன்மெண்ட் அக்கௌண்டட்டார் டு மிஸ்டர் என் அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ என் மிஸ்டர் என் கன்சைனி வந்து கிரெடிட்டில் இருக்குது, கிரெடிட் செல்லில் போய் கன்சைன்மெண்ட்னு எழுதுகிறோம் 6,600. ஸோ அதுக்கடுத்த என்ட்ரி பொருளை விற்றுருப்போம், விற்றுருந்தால் கன்சைனி டெபிட்டில் போயிருப்பார். ஸோ இப்போ டெபிட் சைடு வரோம், கன்சைன்மெண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைடில் போய் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட்டை நம்ம எழுதுகிறோம் 75,200. அதுக்கப்புறம் கமிஷனுக்கான என்ட்ரி இருக்கும், கன்சைனியோட கமிஷன். கன்சைனி அதில் கிரெடிட்டில் இருப்பார், கன்சைன்மெண்ட் தான் டெபிட்டில் இருக்கும். கன்சைனி கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட் சைடில் போய் நம்ம கன்சைன்மெண்ட்னு எழுதுகிறோம் 4,512. ஸோ இப்போ எந்த பக்கம் கூட இருக்குதுன்னு பார்க்குறோம், டெபிட் சைடு தான் கூட இருக்கும். ஸோ 75,200 டெபிட் சைடு எழுதுகிறோம், அதை கிரெடிட் சைடிலையும் எழுதிக்கிறோம். ஸோ கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அதிலேருந்து லெஸ் பண்ணுறோம், லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 48,088 அப்படிங்கிற அமௌண்ட் வருது. ஸோ அதை நம்ம பேங்க்குன்னு எழுதுகிறோம். இந்த பேங்க்குன்னு எழுதுறதுக்கு ஒரு என்ட்ரி நம்ம போடணும். ஸோ அப்போ அந்த 48,088 கன்சைனியோட பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எழுதுகிறோம். இப்போ கன்சைனி கிரெடிட்டில் இருக்கிறதுனால பேங்க்கை நம்ம டெபிட் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட்டார் டூ கன்சைனி அப்படின்னு சொல்லி 48,088 அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எழுதி காமிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாகவே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்ட்ரி இல்லை கன்சைனியோடைய லெஜர் என்ட்ரி, குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் என்ட்ரி, இது எல்லாமே லெஜர் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மூணு என்ட்ரியும் நம்ம எழுத போகிறோம். லெஜர் போடுற வரைக்கும் கமிஷனுக்கான என்ட்ரியோடு முடிச்சுட்டு லெஜர் போடுறோம். லெஜர் கன்சைன்மெண்ட் லெஜர் போட்டதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி எழுதுகிறோம், அந்த என்ட்ரி தான் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டார் டூ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கடுத்து குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஒரு லெஜர் போடுறோம், அதற்கான என்ட்ரி குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டை டெபிட் பண்ணுறோம், அதில் வரக்கூடிய பர்ச்சேஸை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து கன்சைனியோடைய லெஜர் போடுறோம், கன்சைனியோட லெஜரில் கன்சைனியை கிரெடிட் பண்ணி காமிக்கிறோம், பேங்கை டெபிட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இது ஆஃப்டர் லெஜருக்கு அப்புறம், லெஜர் போட்டதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜேர்னல் என்ட்ரிஸ். இதுதான் கன்சைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் என்ட்ரிஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் லெஜர்ஸ். ஸோ அப்போ மூணு இம்பார்ட்டண்ட்டான லெஜர், ஒன்று கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று குட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று கன்சைனியோட அக்கௌண்ட். இது மூணு இம்பார்ட்டன்ட் லெஜர் அக்கௌண்ட். ஏற்கனவே நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம், இதுதான் அந்த சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெஜர் அக்கௌண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.